வெல்கம் டு ஹோம் க்ரோன் ரெவல்யூஷன். நான் தர்ஷினி சுபா, ஆர்கானிக் டெரஸ் கார்டனர். நீங்கள் என்னோடய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. குடுவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது த்ரிப்ஸ் அட்டாக்கானா, அந்த இலைகள், செடிகள், அல்ல கிளைகள், பூக்கள் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு ரெண்டு மூணு சொல்யூஷன், அப்புறம் ஹெல்த்தியாக இருக்க பிளான்ட்டுக்கும் த்ரிப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதனால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து த்ரிப்ஸ் அட்டாக்கான லீவ்ஸ். இது வந்து ஒரு மாதிரி ரஃபில்டாக ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் இந்த த்ரிப்ஸ் அட்டாக்கான இலைகள். இது நீங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மான்சூனில் ரொம்ப வரும். அது வந்து சாயில் மாய்ஸ்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக அட்டாக் ஆகும். ஸோ இதோட கிளைகள் வந்து இப்படி தான் இருக்கும். புது கிளைகள் எல்லாமே இந்த மாதிரி சுருங்கி போன மாதிரி அங்கங்கே ஒரு ப்ரௌன் பேஷாக அப்படி இருக்கும். அடுத்ததாக மொட்டுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருகி போன மாதிரியும் மேலே வந்து ஒரு ப்ரௌனிஷாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம த்ரிப்ஸ் அட்டாக்கை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மொத்தத்தில் அன்ஷேப்டாக இருக்கும் லீவ்ஸு, அப்புறம் வந்து மொட்டுக்கள் வந்தது இல்லை பிரான்ச்சஸ் வந்தது, நியூ பிரான்ச்சஸ் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அடுத்ததாக இந்த த்ரிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் தெரியறது தான் அடல்ட்டு, மீதி எல்லாமே வந்து அது கண்ணுக்கே தெரியாது. ஈவன் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்குள்ள ரொம்ப குட்டியாக ஏதாவது இலைகளில் ஓடுற மாதிரி தெரியும். அது வந்து இலைகளுக்கு அடியில் தான் வந்து இந்த எக்ஸ், இந்த லார்வா எல்லாம் இருக்கும். இப்போ என்னோடய பிளான்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ வந்து என்னோடய செடிகள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். த்ரிப்ஸ் அட்டாக்கான எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு இப்போ இதெல்லாம் போன சீசனில் வந்த ரோஜா பூக்கள். இது வந்து ஒரு மினியேச்சர் வெரைட்டி. ஒரு 3-4 மந்த்ஸ் ஒன்ஸுக்கு தான் இது வந்து பூக்கள் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய மொட்டுக்களோட அந்த மொட்டுக்கள்லாம் கருகி போகாமல் நல்ல ஒரு க்ரீனிஷாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது இந்த பிளான்ட்டு. ஸோ மொட்டுக்கள்லாம் கூட பாருங்கள் ஒரு ப்ரௌன் பேச்சஸோ எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. பூக்களும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு பிளான்ட்டை பார்க்கலாம், ஹெல்த்தியாக இருக்க பிளான்ட்டை. அப்புறமா நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பார்த்துட்ருக்கிறதும் ஒரு அழகான ஒரு டபுள் ஷேட் இருக்கிற ஒரு ரோஸ் வெரைட்டி. இதோட லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அதோட ஃப்ளவரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லீவ்ஸ் கூட வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீனாக, இது வந்து கேல் லீவ்ஸ் ஆக்சுவலாக, அதுக்கு பின்னாடி இருக்கிறது மேலே இது தான் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. அதோட லீவ்ஸ்லாம் எதுவும் ஷேப்லெஸ்ஸாகவோ இல்லை அந்த பெஸ்ட் அட்டாக் பண்ண மாதிரியோ எதுவும் தெரியல. அதே மாதிரி இன்னொரு நாள் இன்னும் கொஞ்சம் பூக்கள் பூத்தது. ஸோ அதையும் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து பூக்கள் கொஞ்சமாக விரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு 2 டேஸ் ஆச்சு பூத்து. ஸோ மொத்தத்தில் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க பிளான்ட்டும் அந்த ஃப்ளவர்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த்ரிப்ஸ் அட்டாக்கான அந்த பிளான்ட்டு. இது வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் புதுசாக வந்து ஒரு ரோஜா செடி நட்டு வச்சேன். ஸோ அதில் தான் வந்து இலைகளும் மொட்டுக்களும் இந்த மாதிரி இருக்குது. மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இலைகளும் வந்து கேர்லியாக ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குக்கிங் சோடா இல்லை பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் கூட போதும். அதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா மினிமம் வந்து 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஞாபகமாக குக்கிங் இல்லை பேக்கிங் சோடா எடுத்துக்கணும், பேக்கிங் பவுடர் இல்லை. 1 டீஸ்பூனுக்கு நான் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் 1 லிட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை டிசால்வ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் ஒன்ஸ் நம்ம போட்டுட்டு அதில் வந்து ஷேக் பண்ணால் அது டிசால்வ் ஆச்சா இல்லையான்னு தெரியாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கப்லேயோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ இந்த மாதிரி டிசால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 1 லிட்டர் இருந்தால் போதுமானது. இது வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து 1 லிட்டர் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த
பிரான்ச்சஸ் அப்புறம் வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாத்து மேலேயும் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். என்னோடய ஸ்ப்ரேயர் கொஞ்சம் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் நான் அதை கழட்டுட்டு அந்த மொட்டுக்கள் அப்புறம் இலைகள் மேலே வந்து நல்லா தெளித்து விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெஸ்டான மாதிரி இருக்க இலைகள் எல்லாத்து மேலேயும் நம்ம தெளிக்கலாம். அடுத்து செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போகிறது சின்னமன் பவுடர். அதை வந்து தமிழில் பட்டைப்பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்புறம் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம அடுத்ததாக இதில் வந்து அந்த ஸ்ட்ராங் ஆர்டரும் இருக்கிறதுனால அந்த பூச்சிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது, அது வந்து அந்த ஸ்ட்ராங் ஸ்மெல்னால் அந்த இடத்த விட்டு அது காலி பண்ணிடும். ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நான் இந்த பாட்டிக்கு மட்டும்தான் வந்து கொடுக்க போகிறேன். என்கிட்ட வந்து வேறு ஒரு சின்ன செடியில் இருக்குது, ஸோ அதுக்கும் இந்த பிளான்ட்டுக்கும் மட்டும்தான். ஸோ இதுலேயும் வந்து நான் 1 டீஸ்பூனுக்கு 1 லிட்டர் போல் ஆட் பண்ணி இப்போ இந்த மாதிரி மண்ணில் வந்து ஊற்றுறேன். இது ஏற்கனவே மழை பெஞ்சு ரொம்ப சாகியாக இருக்குது. ஸோ அந்த பாட்டில் கொஞ்சமாக நான் இது பண்ணுறேன், இல்லைனா நீங்கள் அதை வெறும் அந்த பவுடரை ஸ்ப்ரெட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூ பூத்துருச்சு பாருங்கள், ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. அடுத்தடுத்து பூக்கிற பூக்கள்லாம் கூட இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்காது. இதுதான் வந்து மொட்டுக்கள் கருகி போனால் இது த்ரிப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது, அதுவும் நான் அடுத்தடுத்த வீடியோங்களில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம மூணாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு பெஸ்ட் மெத்தட். த்ரிப்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து அந்த பிரான்ச்சஸ் அந்த மொட்டுக்கள் இருக்கிற இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரூன் பண்ணிடணும். அப்போ வந்து உங்களுக்கு வேறு பிரான்ச்சஸ்க்கெலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ நான் வந்து ஆல்கஹால் ஸ்வாப் இல்லைனா வந்து ஆல்கஹால் ஸ்ப்ரே வந்து நம்ம முதல்ல அந்த சிசர்லேயோ இல்லை ப்ரூனர்லேயோ இந்த மாதிரி நல்லா வந்து சானிடைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து ப்ரூன் பண்ணும்போது சிசராக இருந்தாலும் ப்ரூனராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி பிரான்ச்சஸ்க்கும் வந்து இந்த மாதிரி சானிடைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு பிரான்ச்சிலேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து உங்களுக்கு டிசீஸோ இல்லைன்னா பேஸ்டோ வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ நான் இதை வந்து சாஃப்ட் ப்ரூன் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால சிசரே வந்து எனக்கு போதும். நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதா இருந்ததுன்னா இல்லை நான் வந்து ஹார்ட் ப்ரூன் பண்ணுறீங்கன்னா ப்ரூனரில் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு. இப்போ இந்த கட் பண்ண பிரான்ச்சை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாட்லேயோ இல்லை செடிகள் பக்கத்துலேயோ இல்லை கம்போஸ்ட் பின்லேயோ கண்டிப்பாக போடவே கூடாது, பெஸ்ட்டு வந்து ரொம்ப டெவலப் ஆகும். இதை நீங்கள் டஸ்ட்பின்லேயோ இல்லைன்னா பேர்ன் பண்ணிடுறதோ பெஸ்ட்டு. இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணியாச்சு. ஸோ அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து நியூ லீவ்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 3 மெத்தடில் இதுதான் பெஸ்ட் மெத்தட் என்னை கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து அந்த பெஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதும் வந்து இன்னொரு செடி, இது வந்து ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிற ஒரு ரோஸ் வெரைட்டி. இது வந்து ஒரு டபுள் ஷேடில் இருக்கும். அந்த செடியில் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு த்ரிப்ஸு. இதை வந்து இமீடியட்டாக நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம், இல்லைனா வந்து வேறு சில பிரான்ச்சஸ்க்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நான் வந்து இதுக்கு இந்த சின்னமன் பவுடர் எல்லாம் கொடுத்துட்டேன், அதனால் மேபி மைல்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து வேறு சில பக்கத்துலேயே வந்து இந்த மினியேச்சர் ரோஸும் இருக்குது, ஸோ அதுக்கெலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் நான் இதை ப்ரூன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் த்ரிப்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், அதுக்கான சொல்யூஷன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.